நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2022 செப்டம்பர் 5 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வானிலை பதிவு. நேற்று தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் காற்று குவிதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கடல் ஓரம் தவிர்த்து உள்ளே கனமழை கொடுக்கும் என்ற நிலையில் விடிய விடிய பல மாவட்டங்களில் மழை. தற்பொழுதுதான் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு கடலோர கர்நாடகா பகுதியை நோக்கி மழை விலகி இருக்கிறது. நேற்றைய மழைப்பொழிவு எதிர்பார்த்தது போல் அமைந்தது. இன்றைய மழைப்பொழிவு நேற்றைய மழைப்பொழிவை விட பரப்பில் அதிகரித்து காணப்படும். இன்றைக்கு காற்று சுழற்சியானது ஆந்திர கரையோரம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய விட நாளை 6ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும், பொழிவு நேரமும் கூடும். அதேபோல் 7ஆம் தேதி புதன்கிழமை அதைவிட பரப்பில் கூடியிருக்கும். இன்றைக்கு வடமேற்கு இந்திய பகுதியிலிருந்து, அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து வெப்பக்காற்று ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதி, தெலுங்கானாவின் உள்பகுதி வழியாக மத்திய பிரதேசம் வழியாக தமிழகத்துக்குள் வெப்பக்காற்று, வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த ஈரக்காற்று நுழைகின்ற காரணத்தினால, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி கேரள வழி அரபிக்கடல் காற்று நுழைகிற காரணத்தினாலும், கிழக்கு காற்று எதிர்த்து தேக்கும் என்பதனாலும், காற்று குவிதல் காரணமாக நீடித்த நின்ற மழை, ஒரு இடத்துல மாலை மழை தொடங்கிட்டா சில மணி நேரம் நீடிக்கும், அடுத்தடுத்த ஊர்களுக்கு நகர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரத்திற்கு குறையாத மழைப்பொழிவு இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் 3 மணி நேரம் கூட பொழியலாம். கிழக்கு காற்று சந்திப்பு, அதாவது உடனடியாக மேற்கு காற்று வடமேற்கு காற்றை வங்கக்கடலில் இறங்க விடாமல் எதிர்த்து தொடர் மழையை நீடித்து பெய்யக்கூடிய மழையை தொடர் மேக உற்பத்தியையும் ஏற்படுத்தும். ஆக தமிழகத்தில் இன்றைக்கு 5ஆம் தேதி திங்கட்கிழமை கடலோர மாவட்டங்கள் உட்பட, டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி உட்பட, சென்னை திருவள்ளூர் உட்பட தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி உட்பட மழைப்பொழிவு கிடைக்கும். கடல் தூத்துக்குடி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட கடல் ஓரம் மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் டெல்டா மாவட்டம் வடகடலோரம்லாம் சென்னைக்கெல்லாம் மழை வாய்ப்பு உறுதி. நாளை 100% உறுதி சென்னைக்கு, டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை கூடுதல் பரப்பு, மழைப்பொழிவும் பொழியும் நேரமும் கூடுதல், மழைப்பொழிவு அளவும் கூடுதல். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு எல்லாமே மாலை இரவு மழை தான். நாளைய மறுதினம் புதன்கிழமை 7ஆம் தேதி இன்று போல் இருக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமை மழையில் சற்று குறைவாக இருந்தாலும் அன்றும் நீடித்து நின்ற மழை, நல்ல மழை, கனமழை எல்லா மாவட்டங்களுக்குமே. ஆக 3 நாட்களுக்கு மாலை இரவு மழை தமிழகத்தில் இருக்கிறது. 8ஆம் தேதி அந்த காற்று சுழற்சி தீவிரமடையும் என்பதனால வடமேற்கு காற்று தமிழகம் வராமல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களோடு திரும்பிவிடும். ஆக அன்றைக்கு 8ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும், தர்மபுரி மற்றும் ஈரோடு, நீலகிரி மற்றும் கேரள எல்லையோர அனைத்து மாவட்டங்கள் வழியாகவும் தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். கனவாய்ப்பகுதிகளில் சாரல் மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் 11ஆம் தேதி வரை நீடிக்கும். ஆக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் 11ஆம் தேதி வரை மழை. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும், கேரளா கர்நாடகா உட்பட, புதுச்சேரி காரைக்கால் உட்பட, மாகே ஏனம் உட்பட அனைத்து பகுதிகளுக்குமே வரக்கூடிய 8ஆம் தேதி வரை, 7ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும், 8ஆம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள், அதாவது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. 3 நாட்களுக்கு மாலை இரவு மழை கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் கனமழையாக பொழியும் என்பதில் மாற்றம் இல்லை. மாலை இரவு நேரம்தான், காலையில் கடும் வெயில் வாட்டும், முற்பகலில் கடும் வெயில் வாட்டும், கடும் புழுக்கம் நிலவும். இந்த வரக்கூடிய நிகழ்வு
அதாவது 8ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடைந்து 13ஆம் தேதி குஜராத் மகாராஷ்டிரா அடையும். படிப்படியாக மழைப்பொழிவு விலகும். பிறகு அடுத்த சிஸ்டம் உருவாகும் பொழுது அது தொலைவில் உருவாகும் என்பதனால் உடனடியாக பரவலான கனமழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கேரள கர்நாடகாவிலையும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த மழை 22ஆம் தேதியிலிருந்து உருவாகக்கூடியது தான் தமிழகத்தின் இணைந்த ஒரு காற்று தொடர்ச்சியை ஏற்படுத்தி மாத இறுதி நாட்களில் கனமழையை கொடுக்கும். ஆக வரக்கூடிய 7ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பெய்யாத நாட்களுக்கு பெய்யக்கூடிய மழையெல்லாம் சேர்த்து கூட இந்த 3 நாட்களில் பொழிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக சில இடங்களில் 5 சென்டிமீட்டர், 8, 10, 15 என்று பல்வேறு மாவட்டங்களில் கன மிக கனமழைக்கு ஒரு சில இடங்களில் வாய்ப்பு, மிக கனமழைக்கு ஒரு சில இடங்கள், கனமழைக்கு பல்வேறு இடங்களில் வாய்ப்பு. ஆக ஒவ்வொரு நாளும் நாளை மதியமே மழை வந்துடும், செவ்வாய்க்கிழமை மதியமே வந்துடும், இன்றைக்கு மாலை முதல் அதிகாலை, நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் அதிகாலை வரைக்கும், அடுத்த நாள் மாலை இரவு. ஆக ஒரே இடத்துல கொட்டி கொண்டே இருக்காது, விடிய விடிய தமிழகத்தில் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு நகர்ந்து நகர்ந்து மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி, இணைந்திருங்கள் வாழ்க்கை.